it on when you அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனவேல் எம்எஸ். நேற்றைய தினம் புனிதவெள்ளி. ஸோ அஞ்சே தினம் பார்த்திங்கன்னா எல்லா கிறிஸ்தவ தேவாலயங்கள்லேயும் மரித்த இயேசுநாதருடைய இறுதி வழிபாடு நடக்கும். அது நம்ம ஊரில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்போ பார்க்குறது புனித யாகப்பர் ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தில் தான் இந்த வருஷம் இந்த மரித்த இயேசுநாதருடைய இறுதி வழிபாடு நடந்தது. எல்லா வருஷமுமே இந்த ஆலயத்தில் தான் நடக்கும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வருஷம் இங்கே நடந்தால் ஒரு வருஷம் தூயாவியானவர் ஆலயத்தில் நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இரட்டைப்படையன்கள் வரும்போது இங்கே நடக்கும், அதே ஒற்றைப்படையன்கள் வரும்போது தூயாவியானவர் ஆலயத்தில் நடக்கும். அது எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த நாள்லேயே அப்படி ஒரு வருஷம் இந்த பங்குனா அடுத்த வருஷம் அந்த பங்கு. ஸோ அப்படி வச்சுருக்காங்க, அதன்படி தான் நடக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆலயத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணது, அந்த இதை இப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கேயுமே அப்படி தான், நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் கோவிலுக்கு வெளியே அந்த கல்லறை சுரூபமாக வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கணும். ஊர் மக்கள் எல்லாருமே இதில் கலந்து கொள்வாங்க. ஸோ இப்போ தேவாலயத்துக்கு முன்னாடி இந்த மரித்த இயேசுநாதருடைய அந்த கல்லறை சுரூபமானது இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முந்தின வீடியோவில் பூதியலை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பூதியல் ஊதி தான் இதை கொண்டு வருவாங்க. பூதியலும் தண்டரா அதை அடித்து தான் இந்த இறுதி வழிபாடானது நடக்கும் வருஷம் தரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். Thank you.
நீங்கள் இப்போ ரைட் சைடாக பார்க்குறது தான் இந்த பூதியல். பாருங்கள் குளிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னா உள்ளே தண்ணி ஊற்றுவாங்க. உள்ளே தண்ணி ஊற்றி குளிக்கி கீழே வச்சு பிந்தி தான் ஊதுவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரைட் சைடு இந்த பையன் ஊத ரெடியாக இருக்கான். ஸோ இந்த ஜபம் சொல்லி முடிக்க தண்டல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இவரை ஊதுவார். ஒரு ஆள் ஊத மாட்டாங்க, அஞ்சாறு பேர் ஊதுவாங்க, மாற மாற ஊதுவாங்க. நீங்கள் இது வந்து வெளியே இருந்த ஆள் வருமானு கேட்டால் இல்லை, மணப்பாட்டில் உள்ள ஆட்களே தான் ஊதுவாங்க. இங்கே உள்ளவங்க இங்கே உள்ள பங்கை சேர்ந்த நபர்கள் ஊதுவாங்க, அங்கே உள்ள பங்கை சேர்ந்த நபர்கள் ஊதுவாங்க. ஸோ அந்த வீடியோவுமே நான் இணைச்சிருக்கேன். எண்டில் வரும் தூயாமையான ஒரு ஆலயத்தில் உள்ள எப்படி இருந்தது எல்லாமே கடைசியில் வரும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் அந்த பூதியல் ஊதுறத அழகாக தச்சுரமாக காட்டுறோம், பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய காலடியில் இந்த ஓடிக்கலான்னு சொல்லுவோம், அது ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த சைடு ஊற்றுவாங்க. அது எதுக்கு ஊற்றுறாங்கன்னா அந்த நாள்லேருந்தே அப்படி பண்ணுறாங்க. அதை ஊற்றிட்டு அந்த இதை வீட்டில் பயன்படுத்துவாங்க. ஸோ எதாவது நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் மண்டையடி எதுனாலும் சரியாயிரும். இப்போ பாருங்கள் அந்த பூதியல் ஊதுறத தெளிவாக காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்து அழகாகவே தெரியும் ஆலயத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. இனி ஆலயத்துக்குள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே முத்த செஞ்சுட்டு இனி ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க. அது எதுக்காகனா ஆண்டவருக்கு விற்று கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே அதாவது ஊரில் இருக்கவங்களை இங்கே இருக்கிற அந்த நபருடைய பேரை சொல்லி மறைத்த இயேசுநாதருக்கு 20 ரூபாய்க்கு விற்று கொடுக்குறார்கள், 30 ரூபாய்க்கு அப்படி சொல்லுவாங்க. இங்கே இப்போ பார்க்குறது தீவட்டி. இதான் அந்த முன்ன போயிட்டு இருந்த 6 பேரும் இதை கொண்டு போவாங்க. இது இரவு நேரத்தில் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த தீவட்டி எல்லாருமே பயன்படுத்துவாங்க, 2 பங்குலையுமே பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து தூயாவியான ஒரு ஆலயம். அங்கேயும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த இந்த வருஷம் அங்கே போகாதனால அந்த மேல் இது எல்லாமே வைக்காமல் இருக்காங்க, புரியுதா? அதே அடுத்த வருஷம்னா
போகும்போது அங்கே உள்ள மாதிரியே இங்கேயுமே எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது நம்ம இடையில வரும்போது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று எடுத்தோம். இன்றைக்கு வீடியோ அவ்வளோந்தான். ஸோ நாளைக்கு உயிர்ப்பு வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். அனைவருக்குமே உயிர்ப்பு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.